chances. The powerful people. அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களை, சுமார் 5 மாத காலமாக நான் YMD வ்ளாக் என்ற யூடியூப் சேனலை இயக்கி வருகின்றேன். அதில் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆவதற்கு இன்னும் 9,550 சப்ஸ்கிரைபர்ஸ் தேவைப்படுகின்றது. ஆதலால் உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து கைபேசிகளிலும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி மற்றும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரிடமும் கூறி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி எங்களுக்கு பேராதரவு தரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நமது சின்னம் செல்ஃபி ஸ்டிக். ஹிஸ்டரி வாஸ் ராங். Powerful people make places powerful. யார் நீங்க? லைக் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணடா, ஏ உடன் பிறப்பே. நான் ரெடி. நீங்க ரெடியா? யோகேஷன் நவராரே. நமது சின்னம் செல்ஃபி ஸ்டிக். வானத்துல ஒளி கீத்து கீத்து பிறக்குதம்மா, பறந்து கிடக்கும் பூமிக்குள்ள புது ஊத்து ஒண்ணு பிறக்குதம்மா. நாங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், YMD விலாக் அப்படின்னு ஆரம்பிச்சு 3 மாசம் ஆச்சு. எங்களுக்கு வந்து ஒரு 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். இப்போதைக்கு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆயிருக்கு. இன்னும் வந்து 900 எவ்வளோப்பா, 500 சப்ஸ்கிரைபர் வேணும். 10,000 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சுன்னா வாரத்துக்கு 2 வீடியோ நாங்கள் இறக்குவோம். மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அக்கா வணக்கம். என் பேர் யோகேஷ். நான் வந்து சுயேட்சையாக வந்து நம்ம ஏரியாவில் வந்து எலெக்ஷனில் நிற்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக ஓட்டு போடணும். இதான் இதை நீங்கள் கொஞ்சம் படிச்சு பாருங்க. கொஞ்சம் சவுண்டாக படிச்சுக்கா அப்படியே வீடியோ எடுத்துருவோம். அப்படி வேண்டாம்மா, சரி பாருங்க, ஃபுல்லாக படிச்சு பாருங்க. தமிழ் பண்பாட்டை பெருமையை பாதுகாக்க பண்ணிடுறீங்களா? அவங்க பண்ணிடுறேன்ட்டாங்க. ரொம்ப நன்றிக்கா. மறக்காம லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணதா இவன் உடன்பிறப்பு வருவீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்களா? நன்றி, வணக்கங்க. என் பேர் யோகேஷ். நான் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து சுயேட்சையாக நிற்க போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்க போகிறோம். வீடியோவில் பார்த்துருக்கீங்களா?
பாலை எடுத்து இதில் ஊற்றணும். இது வந்து நம்ம சூடு பண்ணுறது ஏங்கன்னா ஆமாம். ஓகே, முதல்ல இதில் வந்து பால் ஃபுல்லாக வச்சுருக்கிறோம். பிகாஸ் ஓகே, பிகாசன் எடுத்து அது எவ்வளோங்க ஊற்றணும்? ஒரு ரெண்டு கிராம் போடலாம். இப்போ வந்து டீ சூடாகிட்டுருக்கு. எந்த டீ கடைக்கு போனாலும் நம்ம பால் வச்சுருப்போம், அதை எடுத்து வச்சு பிகாசனை போட்டு சூடு பண்ண வேண்டியதுதான். ஓகே, இப்போ நாங்கள் வந்து டீ குடிச்சிட்டு டீ எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே தர்பூசணி எல்லாம் வச்சுருக்காரு, நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நான் குடிச்சு நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் வந்து இங்கே நீங்கள் ட்ரை பண்ணி போகணும். இப்போ வந்து டீ டீ குடிக்க போகிறேன், பின்னாடியே ஏதா போகிறேன். ரொம்ப டீ ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் டீ குடிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, காஃபி குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, கண்டிப்பாக வந்து தண்டவரம் கடைக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து தர்பூசணி பழம், அப்புறம் வந்து சர்பத், இதெல்லாமே போட்டு கொடுக்குறாங்க. இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். கடையோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். 21 வருஷமாக சரணி கடை வச்சுருக்கீங்க. ஓகே, நீங்கள் டீ குடிக்கணும் ஆசைங்கன்னா கடையோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து நான் கீழே போடுவேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து டீ குடிங்க. பண்ணிட்டீங்களா? எம்எல்ஏவா நிக்க போறேன் நம்ம ஏரியாவில். நம்ம ஏதாவது வந்து நல்லது பண்ணணும் இல்லையா, அதுக்கு வேண்டி இதுக்கெல்லாம் முடிவு பண்ணிட்டேன். இன்னும் ஏதாவது மக்களுக்கு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன். இது நீங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்களேன், உங்களுக்கு புரியும். அதை நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா, அரசியல் இல்லாமல் யூடியூப்பில் பண்ண போகிறேன். யூடியூப்பில் நான் வந்து பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு 500 சப்ஸ்கிரைபர் இருக்குது, ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் வரணும். 10,000 போச்சுன்னா எவ்வளோங்கண்ணா? 9,500 சப்ஸ்கிரைபர் வரணும். அதுக்கு நீ தான் உதவி பண்ணணும். அதுக்கு தான் இப்போ எல்லா இன்னைக்கு வந்து பிரச்சாரத்துக்கு ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்து அவங்க ஃபோனை வாங்கி YMD நாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் உங்கள் ஃபோன் வந்து எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. நமது சின்னம் என்னன்னு தெரியுங்களா? பாருங்க, நமது சின்னம் செல்ஃபி ஸ்டிக். இப்படி இருக்கிற செல்ஃபி ஸ்டிக் இதுதான் நம்மளோட சின்னம். இதான் நம்ம இன்ஜிவ்ல சாதிச்சு நம்ம பண்ணணும். இந்த போட்டோ தான் காலையில எல்லாம் எடுத்த போட்டோ தான். இது எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குது. போட்டோ எடுத்து இப்படி எடுத்து நல்லா இருக்குங்களா? நீங்கள் ஃபோன் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்களா? கண்டிப்பாக பண்ணுங்க. கண்டிப்பாக பண்ணுங்க.
நீங்க பெரியவங்களா இருந்து நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும். ஆசீர்வாதம் பண்ணுங்க. 10,000 சப்ஸ்கிரைபர் வந்தே தீரம். சரி வரட்டுங்களா? நன்றி. அரசியல் நிக்கலாம் முடிவு பண்ணிட்டேங்கண்ணா. ஆமாங்க, எம்எல்ஏவா சுயேட்சையா நிக்க போறேன். நம்மளுடைய சின்னம் வந்து செல்ஃபி ஸ்டிக். செல்ஃபி ஸ்டிக் பாத்துருக்கீங்களா? நம்ம இந்த ஸ்டிக்கு போட்டோ எடுப்போம் இல்லைங்களா? அந்த ஸ்டிக் இப்ப வந்து மீடியாவுக்கு வந்து நாங்க யூடியூபுக்கு வந்திருக்கிறோம். நம்ம சேனல்ல வந்து எதுங்க? ஆமாங்க, ஏப்ரல் ஆறாம் தேதி நீங்க கண்டிப்பா நீங்க செல்ஃபி ஸ்டிக்ல தான் போடணுங்க. 10,000 பேர் சப்ஸ்கிரைபர் வந்தே ஆகணுங்க. நம்ம வீடியோல பாத்துக்கிறீங்களா? நல்லா பண்றதுங்களா? மறக்காம போட்டுருவீங்களா? ஆசீர்வாதம் எனக்கு வேணுங்க. நீ உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும். 10,000 சப்ஸ்கிரைபர் வரணுங்க. நன்றிங்களாண்ணா, நன்றிங்களா. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. தெரியுதுங்களா? இங்க எம்எல்ஏவா நிக்கிறேங்க, சுயேட்சையா வேட்பாளரா நிக்கிறேங்க. நீங்க வந்து இந்த நூல் படிச்சு பாருங்க. யூடியூப்ல இருக்க நம்ம வீடியோலாம் பாக்குறீங்களா? நம்மளுக்கு பிடிச்சிருக்குதுங்களா? சொல்லுங்க. பிடிச்சிருங்க, பாத்துருக்கீங்களா? நல்லா பண்றேங்க. உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணுங்க. நீங்க இப்ப சொல்லுங்க, நல்லவனா இல்லையான்னு சொல்லுங்க. நீ யாரு எது கூட்ட என் பின்னாடி ஏதோ கூட்ட பாத்துங்களா? யாரும் கிடையாது, நீங்க தான் எனக்கு. அவர் பாத்தீங்களா? அவர் நீங்க எல்லாம்தான் எனக்கு கூட்டம். யாரையும் எதிர்பார்த்து நான் இல்லைங்க. செல்வபுரம் நீங்க செல்வூர் தானே? இங்க வந்து இந்த கலர் நோட்டீஸ், சாயந்தரம் இந்த கலர் நோட்டீஸ், அது செல்வூருக்கு. நீங்க மறக்காம போட்டுருங்க. எனக்கு 10,000 கொண்டு வர்றது உங்க பொறுப்பு. 10,000 மட்டும் நான் வருவேன். என்ன ரெண்டு பாயிண்ட்க்கு நான் தான் போதுங்க. மட்டமா வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி. நீங்க வந்து மக்களுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா ஒரு மாட்டை சுற்றி வரும். மறக்காம இதை பண்ணுங்க.
அவரு இப்பதான் வந்திருக்காரு. நான் வந்து எப்பவோ வந்துட்டேன். நான் கோயம்புத்தூர்ல இருந்தா முதல்ல இருந்தே நான் இருக்கேன். அவர் நேற்று வந்தவர் கோயம்புத்தூர் போட்டுலாமே. நீங்க வந்து நம்ம கட்சியோட சின்னம் பாத்தீங்களா இல்லையா, செல்ஃபி ஸ்டிக். செல்ஃபி ஸ்டிக் தான் நம்ம கட்சியோட சின்னம். சரி முருங்க, அப்புறம் ஃபோன் வந்து இப்போ நான் இப்பவே நான் பண்ணி கொடுத்துருப்பேன். அப்படியா? இதை இப்பவே எல்லாம் பண்ணிருந்துருக்கா? பரவாயில்ல. வணக்கம் சித்தா, வந்து செல்ஃபி ஸ்டிக் வீடு இருக்காங்க. அது நம்ம இடம் கிடையாது, நம்ம இடம் கிடையாது. ஆனால் இவங்க வந்து குடியிருந்து 10-15 வருஷம் மாற்று கரண்டு மின்சாரம் தண்ணி போக்குவரத்து எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. புரியுங்களா? இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க செஞ்ச பஞ்சாயத்து செஞ்ச வேலையில் வந்து மோடி திட்டம் இல்லைங்களா? ஆமாம், இந்த மோடி திட்டத்தை நீங்கள் அங்கே வீடு போட கொடுத்துட்டாங்க. சரி. A few moments later. அவர் வரமாச்சா, அவர் கார்த்திகையா வந்தாப்ல, அப்பவும் நாங்கள் தான் சொன்னோம். கார்த்திகையும் அதே மாதிரி ரேட்டு சொல்லிட்டீங்களா? சாதாரண மனுஷனுக்கு தான் ஷாக் அடிக்கும். நான் நரசிம்மா, என்ன தொட்ட கரண்டுக்கே ஷாக் அடிக்கும். காண்டி எல்லாம் சூனா பானா காத்திருக்க வேண்டியதாகி போச்சு. இருக்கட்டும், சிஎம்முக்கு ஒரு போனை போட்டு இந்த போக்குவரத்து அமைச்சரை பூரா ஒரு ஆட்டை ஆட்டினாத்தான் இந்த சூனா பானா யாருன்னு நாட்டுக்கு தெரியும்டா. செமிச்சிடுறேன், இருங்க, லேட் ஆக்கிக்கிட்டே போறீங்கல்ல. பிரச்சனைகள்லாம் சொல்றேன். அவங்க நீங்க சாயந்தரம் வாங்க, அங்க வந்து நீங்க அந்த ஏரியாவில் பாருங்க,
பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க நாங்க எங்க போறதுன்னு கேக்குறாங்க. என்ன சொல்ல சொல்றீங்க? நான் யூடியூப்ல வச்சு வளாஞ்சி போயிருந்தேன், அடிச்சே வந்துட்டு இந்த வளாண்ட்டு இருக்கேன். வீடு சாயந்தரம் வாங்க, இந்த வீட்டுல இங்க எங்க ஏரியாவை நீங்க பாருங்க, வந்து எப்படி நான் காலி பண்ண முடியும் சொல்லுங்க. நீங்க கண்டிப்பா படிச்சவங்க தான் இருப்பீங்க. வாப்ப யோகேஷ் யூடியூப் கண்டிப்பா படிச்சு யூடியூப்னு சொல்ல பேட்மால பண்ணி படிச்ச மாதிரி தான் இருப்பீங்க. நீங்க எனக்கு பண்ணி கொடுங்க சார். நான் சொல்லிட்டேன், ஏங்க நான் வரணும் இல்லையோ, கண்டிப்பா உங்க கஷ்டம் மாறுங்க சொல்லிட்டு பண்ணேன். நான் வரணும் இல்லையோ, இந்த பிரச்சனை எல்லாமே தீர்வு கடவுள் ஆசீர்வாதம் நடக்கும். வீட்டு வேட்பாளரா நிக்கிறேன், எனக்கு வந்து ஐயாவை கவர் பண்ணுங்க. சுயிட்சை வேட்பாளராக நிற்கிறேன். சரி, செல்ஃபி ஸ்டிக்கர் நீங்கள் ஓட்டு போடணும். சரி, ஏன்னா நம்மளோட சின்ன வந்து செல்ஃபி ஸ்டிக்கிங்கா, மக்களுக்கு வந்து இந்த விலைவாசி எல்லாம் கம்மியாகணும். காய்கறிகள் சரி, இந்த மட்டன் ஐட்டுங்க சரி, அப்புறம் இந்த போக்குவரத்து ஆட்டோவுகள் சரி, அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். கம்மியாகும், நீங்கள் போனீங்கன்னா மாற்றத்தை உண்டாக்கிடலாம். இங்கே தானே? ஆமாங்க, காந்தி மாநகரில். ஆமாம், ஸ்கூலில். ஸ்கூலில் அதனால் அங்கே தான் வரும். சரி, ஏப்ரல் 6ஆம் தேதி. ஏப்ரல் 6 என் சின்னம் வந்து, நம்ம சின்னம் என்னங்கய்யா, செல்ஃபி ஸ்டிக்கு போட்டு. ஆமாங்க, சரி மறக்காமல் உங்களுக்கு தான் போதும். நீங்கள் போடுங்க, நீங்கள் சொல்கிற எல்லா மாற்றத்தையும் நம்ம பண்ணுவோம். சரிங்களா? சரி சாமி. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. பண்ணிடலாம். எல்லோரும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 500 சப்ஸ்கிரைபர்லேருந்து ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் நம்ம போகணும், அதுக்கு எதாவது நம்ம புதுசாக பண்ணணும் அப்படிங்கிறக்கு வேண்டியதாக நாங்கள் பண்ணோம். அதில் ஒரு நப்பாசை, ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் வந்துடக்கூடாதா அப்படின்னு. ஆனால் நாங்கள் பண்ண மக்கள் வந்து, நான் நிஜமாகவே வந்து சுயேட்சையாக நிற்கிறேன், வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையெல்லாம் போட்டனால சுயேட்சையாக நிற்கிறாங்களோ அப்படின்னு, கட்சிக்காரன் தான் போல அப்படின்னு நினச்சி நிறைய பேர் அவங்களோட குறைகளை வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம், இல்லை நாங்கள் யூடியூபுக்கு தான் பண்ணுறோம் அப்படின்னு என்னால் சொல்லவும் முடியல. ஏன்னா அவங்க அவ்வளோ பிரச்சனைகளை வந்து அவங்க என்னை நம்பி சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, மக்களோட அறியாமையை வந்து தெரிய வருது. ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு வந்தால் அவன் நமக்கு எல்லாம் நல்லது பண்ணிடுவான், அவன் சின்னத்துக்கு நம்ம போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை மாற்றி, நம்மளுக்கு 5 வருஷம் டைம் இருந்தது. இப்போ எல்லா பார்ட்டிஸோட லீடர்ஸும் வந்து நம்மக்கிட்ட ஓட்டு கேட்குறாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கங்கிறத பார்க்காம 5 வருஷம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற கரெக்டான கேண்டிடேட்டுக்கு, கரெக்டான பார்ட்டிக்கு உங்கள் இடத்துல போய் நீங்கள் கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. ஏப்ரல் 6 தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வருது. கரெக்டான பார்ட்டிக்கு, கரெக்டான சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. மறக்காமல் YMT வ்ளாகுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓட்டு போட்டு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் வீடியோ பண்ணதே அதுக்காக தான். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் இஸ் பை ஃப்ரம் யோகேஷ் அலாங் வித் மை சினிமேட்டோகிராஃபர்ஸ். டேக் கேர், பாய். உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? பச்சே உங்க அண்ணன் எலெக்ஷன்ல பண்ணல. எலெக்ஷனா? ஆமாடா, எவ்வளவு வாங்கியிருக்கேன் இவங்க கிட்ட. இத சொல்லி ஓட்டு கேட்டோம்னா இறக்கப்பட்டு என்ன சிஎம் ஆக்கிடுவாங்க, உங்களை பூரா எம்எல்ஏ ஆக்கிடுவாங்க. நான் ரெடி, நீங்க ரெடியா? யோகேஷன் வராரே. நமது செல்ஃபி ஸ்டிக் கிடக்கும் வானத்திலே.